இன்றைய 5 முக்கிய செய்திகள் உங்களுக்காக. இந்தியா அதன் முதல் திருவள்ளுவர் கலாசார நிலையத்தை சிங்கப்பூரில் திறக்கவிருப்பதாக இந்திய பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். நயனோடு நன்றி புரிந்த பயனுடையார் பண்பு பாராட்டும் உலகு என்ற குரலையும் அதன் விளக்கத்தையும் எடுத்து கூறினார் திரு மோடி. சிங்கப்பூர் நாடாளுமன்ற அலுவலகத்தில் சிங்கப்பூருக்கும் இந்தியாவுக்கும் இடையே 4 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் பகிர்ந்து கொள்ளப்பட்டன. மின்னிலக்க தொழில்நுட்பம், சுகாதாரமும் மருத்துவமும், கல்வி ஒத்துழைப்பும் திறன் மேம்பாடும், பகுதி மின்கடத்தி கட்டமைப்பில் பங்காளித்துவம் தொடர்பான 4 ஒப்பந்தங்கள் அவை. ஒரே மேடையில் போப் பிரான்சிஸுடன் கலந்துரையாடும் வாய்ப்பு ஷுகுல் ராஜ்குமார் எனும் 28 வயது இந்து இளையருக்கு வழங்கப்பட்டுள்ளது. சிங்கப்பூரில் செப்டம்பர் 13 தேதி இளையர் குழுவுடன் போப் பிரான்சிஸ் கலந்துரையாடுகிறார். சிங்கப்பூரில் கடந்த ஜூலை மாதம் மொத்த சில்லறை விற்பனை வருவாய் கூடியுள்ளது. வாகன உரிமை சான்றிதழ் ஒதுக்கீட்டு எண்ணிக்கை அதிகரித்ததன் காரணமாக கார் விற்பனை கூடிய நிலையில் அந்த உயர்வு வந்துள்ளது. பிக்பாஸ் நிகழ்ச்சியின் 8 பருவத்தை நடிகர் விஜய் சேதுபதி தொகுத்து வழங்குவார் என அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பான காணொளியும் சமூக ஊடகங்களில் வெளியிடப்பட்டுள்ளது. இது போன்ற மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ்முரசு செயலியை பதிவிறக்கம் செய்யுங்கள். தமிழ்முரசுக்காக ரவிசிங்காரம்.